السلام علیکم உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமையும் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்துறையை பல முக்கியமான செய்திகளை பத்தி தான் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க தினார் மதிப்பும் பார்த்தலாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு ஆயிரம் ரூபாயாக உள்ளது இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு இருநூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபாயாக உள்ளது இது வந்து அல்முல்லா எக்ஸேஞ்சு அப்ளிகேஷன் ரேட் ஆகும் அல்முல்லா எக்ஸேஞ்ச் ஜெமியாக்கள் உள்ள மெஷின் ரேட்டை பார்த்துடலாம் இந்தியாவுக்கு இருநூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபாய் மூன்று சதமும் இலங்கைக்கு ஆயிரம் ரூபாய் பத்து சதவாக உள்ளது இலங்கையுடைய நாணய பெறுமதி அதிகமாகவே குறைஞ்சிருக்குது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சில் அதே போல் கொய்த்துறையாக பல எக்ஸ்சேஞ்சுகள்லேயுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க இதை பற்றியுமே உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தாருது நீங்கள் புதிதாக ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய சீட்டோட போனீங்கன்னா அதில் எக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழையில்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தால் ரொம்ப நாட்களாகும் மறுபடியும் கட்டணம் செலுத்தணும் மறக்காமல் இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கோஆப்ரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப எழுநூற்றி ஐம்பது பிரிசம் இலங்கை பணம் ஒரு தினாரும் கட்டணம் அறவிடுறாங்க அல் ஜாமில் எக்ஸ்சேஞ்ச் கோஆப்ரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க யூஜே எக்ஸ்சேஞ்ச் கோஆப்ரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க குயிட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் எழுநூற்றி ஐம்பது பில்ஸ் மற்றும் ஐநூறு பில்ஸ் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க குயிட்ல அல்நாதா ஏஆர் ஒய் அம்மான் எக்ஸ்சேஞ்ச் யூஜே அல் ஜாமில் அன்சாரி எக்ஸ்சேஞ்ச் லூலு எக்ஸ்சேஞ்ச் ஜோயாலுகாஸ் லுகாஸ் கேபிஇ யூஏஇ ஒமான் எக்ஸ்சேஞ்ச் பாரின் எக்ஸ்சேஞ்ச் பிஇசி வேர்ல்டு ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச் இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்ச்கள் இருக்குது இது போன்ற எக்ஸ்சேஞ்ச்கள் பார்த்திங்கன்னா இப்போதே நாட்களில் கட்டணம் அரைதினார் இருநூற்றி ஐம்பது ஃபீல்ஸ் நானூறு ஃபீல்ஸ் எழுநூற்றி ஐம்பது ஃபீல்ஸ் இது போன்ற வெவ்வேறு கட்டணங்கள் தான் நிறைவிடுறாங்க ரேட்டும் பார்த்தீங்கன்னா பல எக்ஸ்சேஞ்சுகளையும் நல்ல ரேட் தான் கொடுக்குறாங்க குறிப்பாக இலங்கைக்கு பார்த்தீங்கன்னா சில எக்ஸ்சேஞ்ச்கள் ஆயிரத்தி பத்து ரூபா வரைக்கும் கொடுத்துருந்தாங்க சில எக்ஸ்சேஞ்சுகளில் இருநூற்றி எழுபது ரூபா வரைக்கும் இந்தியாவுக்கும் கொடுக்குறாங்க முடிந்த வரைக்கும் இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்தை அனுப்புங்க அதே போல் தொடர்ந்தும் கேட்டுக்கொள்கிற ஒரே ஒரு விடயம் வீட்டு ஓட்டுநர்கள் தயவு செய்து முடிந்தால் பனிப்பெண்களுக்கும் இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகள் அனுப்பக்கூடிய வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க இறைவன் உங்களுக்கு மென்மேலும் வரக்கத்தை தருவான் கோயத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம் ஒரு கிராம் பதினெட்டு கேரட் தங்கத்தின் விலை பதினைந்து தினார் ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு ஃபேல்ஸ் ஒரு கிராம் இருபத்தி ஒரு கேரட் தங்கத்தின் விலை பதினெட்டு தினார் நூற்றி நாற்பத்தி ஆறு ஃபீல்ஸ் ஒரு கிராம் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் விலை பத்தொன்பது தினார் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஃபீல்ஸ் ஒரு கிராம் இருபத்தி நான்கு கேரட் தூய தங்கத்தின் விலை இருபது தினார் எழுநூற்றி முப்பத்தி எட்டு ஃபீல்ஸ் கோய்த்துறைய தங்க விலை இந்த நாட்களில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது தயவுசெய்து இந்த நாட்களில் விலை கொடுத்து வாங்காதீங்க பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் விலை குறைதா அப்படிங்க ஷரியா விஷன் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை புனித ரமதான் மாதத்தின் ஆரம்பமாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் அதே போல பிறையை பிறை சந்திரனை பார்ப்பதை யாராவது உறுதிப்படுத்தும் வகையில் கண்டறிந்தால் அதிகார சபையின் தொலைபேசி இலக்கமான இருபத்தி ஐந்து முப்பத்தி ஏழு அறுபத்தி ஒன்பது முப்பத்தி நான்கு என்ற தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுமாறு வலியுறுத்தியுள்ளார்கள் இன்ஷாலா எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலும் ரமதானுடைய முதல் நாளாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கல்ஃப் நாடுகள் அனைத்துக்குமே பயணம் செய்துவிட்டார் கொய்துரிய மன்னர் அமீர்ஷேகம் மெஷால் அகமத் அல் ஜாபர் அல் சபா இப்போதைய அரசு முறை பயணமாக இது கடைசி அரபு நாட்டு பயணம் இன்றைய தினம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஐக்கிய அரபு இராச்சியத்துக்கு கொய்துரிய மன்னர் செல்கின்றார் இது பார்த்தீங்கன்னா கடைசி நாடுன்னு சொல்லலாம் ஏன்னா ஓமான் கத்தார் துபாய் பஹ்ரைன் எல்லா நாட்டுக்குமே போயிட்டு வந்துட்டார் சவுதி அரேபியா உட்பட கடைசியாக மெஞ்சி இருந்தது பார்த்தீங்கன்னா துபாய் இத்துடன் அரபு நாடுகளுக்கான பயணம் முடிவடையும் அதற்கு பிறகு மேற்கத்திய நாடுகளுக்கான பயணங்களை மேற்கொள்ள நிறையவே வாய்ப்பு இருக்குது கொய்த்துடைய மன்னர் மார்ச் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற ஆட்கடத்தல் மற்றும் புலம்பெயர்ந்தோரின் கடத்தலை தடுப்பதற்கான தேசிய மூலோபாயத்தை செயல்படுத்துவது தொடர்பான நிரந்தர தேசிய குழுவின் பத்தாவது கூட்டத்திற்கு நீதி அமைச்சரும் அறநிலைத்துறை அமைச்சருமான பைசல் அல் காரிப் தலைமை தாங்கினார் குழுவின் உறுப்பினர்களாக உள்ள அனைத்து தேசிய அமைப்புகளின் முன்னிலையில் மனித கடத்தல் மற்றும் புலம்பெயர்ந்தோரின் கடத்தல் குற்றங்களை எதிர்த்து போராடும் துறையில் புதிய தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டது இதன் அடிப்படையில் குவைத் நாட்டில் சட்ட விரோதமாக குவைத்துடைய ஜென்சியா குயத்துடைய குடியுரிமையை பெற்றவர்களுக்கு உச்ச குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மோசடி மற்றும் தவறான அறிக்கைகள் அல்லது தவறான சாட்சியத்தின் அடிப்படையில் அவர்களுடைய குடியுரிமைகள் திரும்ப பெறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கொய்த்துடைய ஒரு சில குழுக்கள் கொய்த்திகள் அப்படின்ற அந்த அங்கீகாரத்தை எடுக்கிறதுக்காக சில ஊழல்களை பண்ணியிருக்கிறாங்க பெதூன்கள் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதால அவங்களுடைய குடியுரிமை ஜென்சியா வந்து திரும்ப பெறப்போறதாக தெரிவிச்சிருக்கிறாங்க கோய்த்துடைய அரசு இது போன்ற நபர்கள்ட்ட நீ வேலை பார்க்குறவங்களுக்கு அக்காம அடிக்கிறதுல கூட பிரச்சனை வரலாம் கோய்த்துடைய சுங்கத்துறை சுங்க துறைமுகங்களில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட மந்திரம் மற்றும் சூனியம் மற்றும் தாயத்து போன்ற பொருட்களை அளிக்கும் வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளது அதேபோல குவைத்திற்கு தாயத்துகளோ மந்திர தட தகடுகளோ சூனியம் செய்வதற்கு சில பொருட்களை கொண்டு வந்தால் நிச்சயமாக அதிகபட்சமான தண்டனைகள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள் செய்து ரொம்ப கவனமாயிருங்க குவைத் நாட்டுக்கு வரும்போது தரைவழி மார்க்கமாகவோ அல்லது விமான நிலையம் மூடாகவோ நீங்க வரும்போது தாயத்துக்களோ மந்திரிச்ச தகடுகளோ அல்லது சூனியத்துக்கு தேவையான ஏதாவது உபகரணங்களோ தயவு செய்து கோய்த்துக்குள்ள கொண்டு வராதிங்க அது போன்ற ஏதாவது ஒரு பொருட்கள் கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமா ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் பத்தாயிரம் தினார் அபராதமும் செலுத்த வேண்டி வரும் ஒரு நபர் இன்னைக்கு வரைக்கும் சொந்த பாட்டியாலையும் சொந்த அத்தையாலையும் சிறையில இருக்கிறாரு காரணம் அத்தை ரொம்ப காலமாக வெளிநாட்டில் இருக்கிறாங்க இன்னும் வரல அப்படின்றதால பாட்டி என்ன பண்ணுறாங்க வசியம் செஞ்சு ஒரு பார்சலை கொடுத்து அனுப்புகிறாங்க அவங்களை எப்படியாவது நாட்டுக்கு எடுக்கணும்னு அந்த இளைஞர் விமான நிலையத்துக்கு வரும்போது நிறைய பார்சலில் போதைப் பொருட்கள் மாதிரியான சில பொருட்கள் வசியம் செய்யக்கூடிய பொருட்கள் இருந்ததால் அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க கடைசியில் இன்றைக்கும் ஜெயிலில் இருக்கிறாரு ரொம்ப கவனமாக இருங்க குடும்பங்களே ஏதாவது பார்சல் தந்தாலும் சரியாக செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறமா கொண்டு வாங்க தயவு செய்து கவனமாக இருங்க இந்த விடயத்தில் அடுத்ததான் கோயத்துடைய முக்கியமான ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க உள்துறை அமைச்சகம் அனைவருக்குமே உயர் பதவி வழங்கியிருக்கிறாங்க மேஜர் ஜெனரல் பைலட் அப்துல்லா ஜெனரல் பதவிக்கு உயர்த்தி அவரை இராணுவத்தின் பொது பணி பணியாளர்களின் தலைவராக நியமித்து ஆணை பிறப்பித்துள்ளது ஷேக் லெப்டினன் அஹமத் அல் சபாவை உள்துறை அமைச்சகத்தின் துணைச் செயலாளராக நியமித்து ஒரு ஆணை வெளியிடப்பட்டுள்ளது மேஜர் ஜெனரல் ஹாலித் அப்துல்லா ஹாதி ரஷித் அல் சன்பாவை உள்துறை அமைச்சகத்தின் உதவி துணைச் செயலாளர் பதவிக்கு நியமிப்பதற்கான ஆணை வெளியிடப்பட்டுள்ளது பெரிய பெரிய பதவிகளில் இருந்து சிலர் செய்த துஷ்பிரயோகங்களால் முக்கியமான சில பதவிகளுக்கு இன்னும் முக்கியமான சில அதிகாரிகளை மாற்றிருக்கிறாங்க அதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் பாதுகாப்பு பணியாளர்களுக்கான உணவு விநியோகத்தில் அமைச்சகத்தின் நிதியை சேதப்படுத்திய நிதியை மோசடி செய்த வழக்கில் ஆதில் அல் ஹசாசை ஐந்து ஆண்டுகள் கடின உழைப்புடன் சிறையில் அடைக்க குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பாருங்க அதிகாரிக்கு ஐந்து வருட கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அப்போ சாதாரணமான நம்மளுக்கெல்லாம் ஏதாவது நிதி மோட் மோசடிகளோ அல்லது யாராவது ஏமாற்றி பணம் பிடுங்கி இருந்தால் பெரிய அளவான தண்டனைகள் இருக்கும் அதனால் யாரையும் ஏமாற்றி பிழைப்பு நடத்த முயற்சிக்காதீங்க குவைத்தில் சட்டவிரோத செயல்களில் அதுவும் முக்கியமான ஒன்று குவைத்தினுடைய பிரதமர் ஷேஹ டாக்டர் முகமது சபா சாலிம் அஹமத் அல் சபா தற்காலிக அமைச்சர்கள் குழுவின் தலைமை பதவியுடன் இணைக்கப்படும் சில முக்கிய திட்டங்களில் குவைத்தில் தணிக்கை பணியகத்தில் செயலாற்ற பல கோய்த்து குடிமக்களுக்கு வாய்ப்பு வழங்கப் போவதாக தெரிவித்துள்ளார்கள் இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் கோய்த்துடைய அமைச்சகங்கள்ல மற்றும் அரச நிறுவனங்களில் ஆனால் இந்த சூழல்ல எத்தனையோ வெளிநாட்டவர்கள் வேலை இழக்க வேண்டிய சூழலுக்கு வரும் மன்னர் நாட்டை விட்டு போகும் போதெல்லாம் இப்படி ஏதாவது ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் வருது சுபை அதிவேக சாலையில் செல்லும் போது ஒரு வாகனம் வழி விடாததால் அந்த வாகனத்தை மோதி அந்த வாகனம் தலைகீழாக கவுண்டதில் ஒரு ஓட்டுநர் உயிரிழந்தார் இந்த சம்பவத்தின் குற்றவாளியை இருந்து இருபது வருட சிறை தண்டனைக்கு உட்படுத்துமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி உள்ளது தயவு செய்து ரொம்ப கவனமா இருங்க ஓட்டுநர்கள் எத்தனை வருடம் சிறை தண்டனை கொடுத்தாலும் போன உயிர் திரும்பி வர போறது அதே மாதிரி அதிவேக சாலைகளில் பின்னாடி வந்து ஹெட்லைட் அடிக்கிறாங்களா தயவு செய்து வழியை விட்டுருங்க பிளாக் பண்ணிக்கிட்டே போனீங்க அதுக்கப்புறம் இது மாதிரி சேட்டைகள் தான் அவங்க பண்ணுவாங்க தயவு செய்து கவனமா இருங்க சாலைகள் மற்றும் தரைவழி போக்குவரத்துக்கான பொது ஆணையம் பொது போக்குவரத்து துறையின் ஒத்துழைப்புடன் அல்கா ஃபாதல் அமத் வழியாக ஏழாவது ரிங் சாலையை வந்தடையும் அல்கோஸ் முன்னூற்றி மூன்றாவது இலக்க வீதியில் உள்ள ஜே சிக்ஸ்டீன் ஜே பதினாறு எனப்படும் பாலம் இன்றைய தினம் திறக்கவிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் ரிக்கா ஜாப்ராலி அதே மாதிரி ஃபஹ்தல் அஹமத் அதான் ஹாஸ்பிட்டல் போகக்கூடியவங்களுக்கு முன்னாடி இடையூறா இருந்த அந்த பாலம் ஓப்பன் ஆகிடுச்சு அடுத்ததா மாபூலா பகுதிகளில் நேற்றைய தினம் தீ விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்குது அதன் பிறகு தீயணைப்பு படை உடனே வந்து தீய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க அப்பார்ட்மெண்ட்ல இரண்டு பேருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதாகவும் உடனடியாக அவர்களை சம்பந்தப்பட்ட மருத்துவ அதிகாரிகளிடம் ஒப்படைத்ததாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க அப்பார்ட்மெண்ட்களில் இருக்கக்கூடியவங்க தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க ஏதாவது தீ விபத்து ஏற்பட்டால் தயவு செய்து அந்த இடத்த விட்டு வெளியே போயிருங்க முடிஞ்சா ஒன்று ஒன்று இரண்டுக்கு கால் பண்ணி அவசரமா உதவி கோருங்க அடுத்ததா அரிப் அப்துல்லா முபாரக் மற்றும் முக்கியமான சில புதிய மந்தக்கா பகுதிகளில் மொபைல் குரோசரியோடைய புழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது ரோட்டோரங்கள்ல இந்த மாதிரி மொபைல் குரோசரிகளை வச்சுருக்குறாங்க அதால் ஒவ்வொரு வண்டிகளும் சடனாக பிரேக் போடுறாங்க நிறைய விபத்துக்கள் உண்டாகுது அதே மாதிரி சில வீதிகளை வந்து ரொம்பவும் தன நெரிசல் ஆக்கிறது இதுவும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த வகையில் மொபைல் குரோசரிகளுக்கான செக்கின் மறுபடியும் ஆரம்பமாக வாய்ப்பு இருக்குது தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க இந்த மாதிரி மொபைல் குரோசரிகளில் வேலை செய்யக்கூடியவங்க மொபைல் குரோசரிகிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வண்டிகள் இருக்கக்கூடிய பக்காலாக்கள் விரைவில் சோதனை வரலாம் அதே மாதிரி கார்கோ போட வைத்திருந்த பொருட்கள் காலையில் பார்க்கும்போது காணாமல் போய்விட்டதே என்று கதறுவதற்கு முன்பு கார்கோ போட்டுக்கோங்க கோயத்துடைய அனைத்து பகுதிகளிலையும் அதிரடி சுத்திகரிப்பு வேலை திட்டத்தை மேற்கொண்டு வராங்க கோயத்துடைய முனிசிபாலிட்டி இந்த சந்தர்ப்பத்தில் வீடுகளுக்கு அருகாமையில் சாதாரணமாக ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் எம்டி லேண்ட் ஒன்று இருக்குது ஒரு திறந்த வெளி இருக்குது இந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுடைய ஏதாவது ஒரு பொருள் இந்த மாதிரி சோஃபா செட்டாக இருக்கலாம் அல்லது மேசைகள் கப்ட்கள் இல்ல ஏதாவது உங்களுக்கு தேவையான பொருட்கள் கார்கோ போடக்கூடிய பொருட்களை வந்து நீங்க சேகரிச்சு வச்சிருக்கலாம் வீட்டில் இடம் இல்லாததால் ஆனா இப்போதே சூழலில் பார்த்தீங்கன்னா கோய்த்துறைய முனிசிபாலிட்டி உடனடியாக அதை சுத்தம் பண்றாங்க இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடனே கிளியர் பண்றாங்க குறிப்பா இதுகள் வந்து பார்த்திங்கன்னா காலையில ஐந்து மணி ஆறு மணி ஏழு மணிக்கு முன்னாடியே இந்த வேலை திட்டத்தை முடிச்சிருவாங்க குறிப்பா இலங்கையர்கள் ரொம்ப கவனமாக இருக்குங்க ஏன்னா நிறைய பேர் இந்த சோஃபா செட் கபட் ஏதாவது ஒரு பொருட்கள் வந்து கிடச்சிச்சேன்னா எங்கேயாவது குப்பையில் இருந்தாலும் எடுத்து ஓரமாக உபயோகப்படும் இல்லை நம்ம நாட்டுக்கு போடலாம் அப்படின்னு எடுத்து வைப்பீங்க ஏன்னா நிறைய பேருக்கு கார்கோ போடுறதுக்கான வாய்ப்பு குறிப்பாக இளைஞர்களுக்கு இருக்குது இந்த மாதிரி சோஃபா செட் எல்லாம் கார்கோவில் போடுறதுக்கு அதனால் இந்த மாதிரி பொருட்கள் எங்கேயாவது வீட்டுக்கு பக்கத்தில் சேகரித்து வச்சுருந்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வேகமாக அதை கிளியர் பண்ணிடுங்க அதே மாதிரி அதை கிளியர் பண்ணுறது மட்டும் இல்லை அதை எடுத்துகிட்டு மட்டும் போக மாட்டாங்க யார் வச்சுருக்காங்கன்னு பார்த்து அவங்களுக்கு எதிராக அபராதமும் விதிப்பாங்க அதுலேயும் கவனம் செலுத்துங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோய்த்துடைய ஹவாலி கவர்னரேட்டில் உடனடி சுத்திகரிப்பு பணிகளை மேற்கொண்டு வராங்க கோய்த்துறையை முன்சிபாலிட்டி அதில் முக்கியமான ஒரு விடயம் ஒன்று இருக்குது குறிப்பாக ஒவ்வொரு குடியிருப்பு பகுதிகள்லையும் ப்ரஷ்ஷோட ஒவ்வொரு சுத்திகரிப்பு பணியாளர் இருப்பாங்க அதையும் தாண்டி சில வண்டிகள் பார்த்திங்கன்னா இந்த ப்ரஷ் பண்ணுற வண்டிகள் வந்து ப்ரஷ்ஸால் அப்படியோ கிளியர் பண்ணிக்கிட்டு போகும் இந்த மாதிரி வண்டிகள் இப்போ நீங்கள் இந்த வண்டி பார்க்குறீங்க இந்த வண்டி அதிவேக சாலைகளில் இருக்கும் இந்த வண்டிகளில் பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணீர் பீச்சுற மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருப்பாங்க ஆனால் இந்த குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள ஒரு மினி பட்டா வண்டி வருது இந்த பட்டா வண்டி வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா நீங்களே பாருங்கள் நிறைய ஓட்டுநர்களுக்கு இதால் பெரிய ஒரு அசௌகரியம் நடக்குது இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு ரோடை சுத்தம் பண்ணுறாங்க இது ரோடை சுத்தம் பண்ணினா ஓகே ரோடை சுத்தம் பண்ணுறதோட சேர்த்து பக்கத்தில் இருக்கிற வண்டி வீடு எல்லாத்தையுமே நாஸ்தி பண்ணிட்டு போயிடுறாங்க இதில் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது ஓட்டுநர்கள் ஏன்னா இன்றைக்கி வண்டி கழுவினா நாளைக்கு நம்ம வண்டி கழுவ போகிறதில்ல இப்போ இதில் பாருங்கள் எப்படி வண்டிக்கு தூசி அடிக்கிறாங்கன்னு பாருங்கள் இப்போ நம்ம ரெண்டு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு தான் வண்டி கழுவுவோம் இன்றைக்கி வண்டி கழுவிருப்போம் நாளைக்கு வந்து இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா உடனே வண்டியை வந்து பார்த்துட்டு ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக வெளியாகலை அடுத்த நாள் தான் இவங்க வெளியாகிறாங்க அப்படின் போது வண்டியை வந்து பார்த்துட்டு உடனே வைத்தீங்க என்ன சொல்லுவாங்க நீ வண்டி கழுவலையா வண்டியெல்லாம் இப்படி டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க ஒரு வேளை அதை சுத்திகரிச்சிட்டு போனது நம்மளுக்கும் தெரியலைன்னா என்னடா நடந்துச்சு தூசி காற்று கூட இல்லை எப்பிட்றா வண்டியில் இப்படி வந்துச்சு எப்பட்றா அப்படின்னு கடைசியில் நாம் இருந்து தலையை சுறிவோம் ஆனால் கடைசியில் இவங்க வந்து நோகாம இந்த மாதிரி செஞ்சுட்டு போயிடுறாங்க அந்த அதிவேக சாலைகளில் சுத்தம் பண்ற மாதிரியே அந்த தண்ணீர் தெளிக்கிற மிஷின் லைட்டா அதில் அந்த பிரஷ்ல தண்ணீர் தெளிச்சா இந்த மாதிரி புழுதி கிளம்பாது ஆனால் இவங்க இந்த தொழிலாளர்களுடைய சில பொடுப்போக்கான தனத்தால் இந்த மாதிரி பாதிப்புகள் நடக்குது அதே மாதிரி ஓட்டுநர்கள் மட்டும் இல்லை பனிப்பெண்களுக்கு கூட இதில் பாதிப்பு வரலாம் ஏன் தெரியுமா இப்போ குளிர்காலங்களில் ஜன்னல்கள் நிறையவே திறந்துதான் இருக்குது சில வீடுகள்ல இப்ப ஜன்னலை திறந்து வச்சிருவாங்க வச்சிருவாங்க ஜன்னல்களையும் திறந்து வைக்கிறாங்க ஏசி பாவிக்காததால் சில வீடுகளில் குளிர்காலம் என்றதால அந்த மாதிரி ஜன்னல் திறந்து இருந்தா வீட்டுக்குள்ளேயும் இந்த புழுதி வந்து உள்ள போகும் இந்த தூசி காற்றோட இந்த தூசி உள்ள போயிடுச்சுன்னா நிச்சயமா பனிப்பெண்களும் இதில் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க இந்த அரபு நாடுகளுக்கு குறிப்பாக வீட்டு ஓட்டுநர்களும் வீட்டு பனிப்பெண்களும் நாம வாங்கி வந்த இது இல்லை நம்ம வாங்கி வந்த சாபமானு தெரியல மழை வந்தாலும் நம்மளுக்கு தான் தோல்லை தூசி காத்தடிச்சாலும் நம்மளுக்கு தான் தோல்லை எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம தலையை தான் தாக்குது அதிகமா உண்மையா இல்லையா மறக்காமக்கமான சொல்லுங்க கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா முடிஞ்சா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க